ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை மொறு மொறுன்னு எப்படி நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இது போல் வாழைப்பூ வச்சு வடை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வேணான்னு சொல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாழைப்பூ வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்திங்க அப்படின்னா அதுக்கு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா 2 டைம்ஸ் போல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, 1 மணி நேரம் ஊறி வந்துச்சு அப்படின்னா போதும். பருப்பு ஊறினதுக்கப்புறமா இது போல் ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியெலாம் வடிகிறதுக்காக வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துச்சு அப்படின்னா தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஒருவேளை ஈரப்பதத்தோடு போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா மொறுமொறுன்னு வராது. இப்போ மிக்ஸி ஜாரில் 3 காஞ்சி மிளகாய் அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்க பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பருப்பு வந்து 2-3 பேட்சாக சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக ஒரே மாதிரி ஈவனாக அரைப்பட்டு வரும் உங்களுக்கு. பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம மசால் வடிக்கு அரைக்கிற மாதிரி கொர கொரப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நெய்ஸாக அரைக்கணும். அப்போ தான் வந்து வாழைப்பூ வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும் நம்ம வடை ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஒருவேளை கொர கொரப்பாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வாழைப்பூ சேர்த்து நம்ம வடை பண்ணும்போது ஆயிலில் பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக வரும். இல்லை அப்படின்னா சில பருப்பு வந்து கொர கொரணும், சில பருப்பு ரொம்ப நைஸாகவும் உங்களுக்கு ஆயிரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் வடை பண்ணும்போது கரெக்டாக இருக்காது. இப்போ எல்லா பருப்பையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது போல் பருப்பு அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம வாழைப்பூ பார்க்கலாம். ஒரு வாழைப்பூ மீடியம் சைஸாக இருக்கிற வாழைப்பூ எடுத்திருக்கேன். வாழைப்பூ எடுத்து நல்லா பொடியாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பொடியாக வரும். இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் வந்து நீங்கள் சேர்க்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சம் போல் மோரும் உப்பும் ரெண்டும் சேர்த்து கலந்துட்டிங்க அப்படின்னா வாழைப்பூ வந்து கருத்து போகாமல் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அரிசி கழுவுறோம் இல்லையா, கழனி அரிசி கழுவுற கழனி தண்ணியில் நம்ம நறுக்கி வச்சோம் அப்படின்னாலும் கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வாழைப்பூவும் ரெடியாக இருக்குங்க. வாழைப்பூவும் இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். வடிகட்டியில் போட்டு தண்ணியெலாம் சுத்தமாக இல்லாத மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சு வந்துடும். அப்படி இல்லை உடனே செய்கிறோம் அப்படின்னா நல்லா டைட்டாக இறுக்கி புழிஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இப்போ பருப்பு கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா வடை வந்து உங்களுக்கு மொறு மொறுன்னு வராது. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு அரைக்கும் போது மட்டும் கவனமாக பார்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா வாழைப்பூ வடை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். நல்லா நைஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் நான் சொன்ன மாதிரி அந்த ரவை பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா வடையும் ஒரு மொறுப்பாக இருக்கும், உங்களுக்கு ஆயிலில் பிரிஞ்சு போகாமலும் வரும். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து நம்ம வடை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பால் சைஸ் எடுத்துகிட்டு நம்ம மசால் வடையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அது போல் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ண வடையில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து 1/4 வாசி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி போடுங்க. இப்போ 2 சைடும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, மொறு மொறு டேஸ்டியான வாழைப்பூ வடை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.